எல்லா தடைகளுக்கும் நீங்கள் இலங்கைக்கு போய் தான் வந்து உங்களோட விசா பிரச்சனை இருக்கும், அசைலம் இருக்கும், கணக்கு இருக்கும். ஸோ எனக்கு இப்போ நல்லூருக்கு போய்க்கல எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால், என்ன மனசில் படுதுன்னு சொன்னால், இப்போ இந்த நல்லூர் திருவிழாண்டு இந்த நேரலைகள் மாட்டது இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் கிண பேர் வந்து அங்கேருந்து பார்த்து கொண்டிருப்பீங்கள், உங்களுக்கு நேராக வந்து இங்கே பார்க்கணுமெண்ட்டு ஆசை இருக்கும், பட் வரையிலாது. முக்கியமாக அங்கிட்ட அண்ணா கூட ஃப்ரான்ஸில் இருக்கார், அவருக்கு ஸ்ரீலங்காவில் திருப்பி கால் வைக்க இல்லாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் நல்லது, அவங்க கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இல்லை, நான் என்னோட செகண்ட் அதாவது ஃபஸ்ட்டாக வந்து நான் என்னோட போரோட பாதிக்கப்பட்ட சலவைகளுக்கு மட்டும் தான் செய்வேன் சொன்னால், டெண்டா விஷயம் நான் சொன்னால் இந்த ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டவங்களோ அல்லது வந்து போராட்டத்தில் வந்து அரசியல் கைதிகளாக இருக்கிறாங்க மூணு பேரும் வந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு வேறு வரணும். எனக்கு கடைசி காலத்தில் ஸ்ரீலங்காவில் எனக்கு தாய் திருநாட்டில் யாழ்ப்பாணத்தில் வந்து சாகணுன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன், நான் பூரணப்படுத்துவேன் அந்த ஆசையில் என்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு கோயிலுக்கு போய்க்கல இப்போ 25 நாள் திருவிழாவுக்கும் பழமையாக போய் கொம்பு தூக்குறேன் அண்ணான். அப்படி இருந்தும் கூட கடைசியாக கொண்டே பள்ளியறைக்குள்ளே கொண்டு போய் இது செய்யும் வரைக்கும் நான் நிற்கிறேன் நான் என்னோடய நண்டாக்கள் கனவு தெரியும். அப்படி இருந்தும் கூட அன்றைக்கு சப்பரத்துக்கு மட்டும்தான் என்னால் போகக்கூடிய இருக்க அன்றைக்கு, அதாவது வந்து தேசியம் என்னோடய இனம் என்று யோசிச்சால அப்படி தான் இருக்கின்றபடியாக நான் நினைக்கிறேன். தனியாக வந்து நீங்கள் இதில் முட்டுமுள்ளாக இணைஞ்சு ஒரு காலத்தில் உங்களுக்காண்டி போராடி இப்போது வெளிநாட்டில் இருக்கிறார்கள் உங்களுக்கு கிணவருக்கு கவலையாக இருக்கும். கஷ்டப்பட்ட நாங்கள் வெளிநாட்டில் என்னதான் சுகபோக வாழ்க்கையாக வாழ்ந்தாலும் அல்லது அங்கே கஷ்டமான வாழ்க்கையாக வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு தாய் மண்ணில் கால் பதிக்கிறது நீங்கள் இருந்த இடங்களுக்கு போய் இருக்க கூட நான் சாகச்சேரிக்கு வந்து அங்கே தண்ணி இருக்கையில் அப்போ நான் ஹாஸ்பிட்டல் கழித்து சொன்னாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபீலிங் வந்து நீங்கள் எவ்வளோ 20 கோடியில் 20 கோடி கொடுத்தாலும் பெறாது. அங்கே அர்ச்சனா நாட்டில் வந்து சொல்லி அவங்க சதைக்கிற அந்த சத்தம் வந்து சாகச்சேரி மண்ணில் சூழ்நிலையில் சாகச்சேரி ஹாஸ்பிட்டலில் காரங்க விடைகள் வர ஃபீலிங் அது நீங்கள் எங்களுக்கு நேஷனல் ஹாஸ்பிட்டல் டிரெக்ட் போஸ் வந்தாலும் பெறாது. அது இன உணர்வு அது வந்து எங்களுடைய ரத்தத்தில் இருக்குது. திருப்பாவும் சாகச்சேரிக்கு வந்து நான் குவார்ட்டர்ஸ்லாம் நிற்கிறேன், எப்படி வசதி என்று கேட்க ஆசையாக தான் இருக்குது. நல்ல செய்தி ஒன்று இருக்குது, வார மாதம் 7ஆம் தேதி இன்றைக்கு 31ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி ஒன்று சாகச்சேரி மக்களுக்கு இருக்குது, அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ அது நான் ஆறுதலாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கனவேர் நீங்கள் இங்கே ஸ்ரீலங்காவிலிருந்து இலங்கையிலிருந்து நீங்கள் நல்லூரெல்லாம் கண்டாடி கொண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். பட் வந்து எங்களுக்கு அது வந்து உதாரணத்துக்கு எனக்கு 25 நாளில் ஒரு நாள் தான் போக கிடைக்கின்றபடியாக எனக்கு அது வந்து சரியான மனக்கவலை, போயிடலாம் போயிட்டு சொல்லி ஒரு சரியான மனக்கவலை. ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்குமென்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூட கூடிய இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அது நடக்காது. மறுபடியும் நாங்கள் இப்போ ஆட்சிக்கு வாரமோ இப்போ அரசியலை கையெழுத்தமோ அப்போ நான் சிந்திக்க தொடங்கிறேன். எங்கள்கிட்ட அண்ணா எங்கள்கிட்ட அக்கா எங்களுக்காண்டி போராடி நாங்கள் புறப்பட்டு சிந்திக்க தொடங்கிறேன். இதை வந்து மட்டாக்கள் மாதிரி பாட்டு போட்டு ஓட்டு கேட்குற வழியில் நான் இந்த தொழிலே இழந்து இழக்கிறேன்ட்டு சொல்லி நான் இழக்கையில் தொழிலே இழந்து அதாவது வந்து வேலையில் சம்பளம் இல்லை, பட் நான் இப்போ டாக்டர் தான், இப்போ சிஸ்டர்லாம் இருக்கேன். தொழிலையும் இழந்து உயிரையும் இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது வந்து ஒரு 20 கோடியோ 30 கோடிக்கோ இல்லை. சில பேர் அப்படி சொல்லி நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரங்கள் தான் மாவே கொஞ்சம் யோசி செய்யன்னு சொல்லி உண்மைதான் ட்ரை பண்ணுறேன்னு யோசிச்சு சொல்கிறதுக்கு ஜோதி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் ஓடின போலையாக இருக்கக்கூடாது. அப்போ சில பேர் சொல்லி நான் அந்த தலைவர் வந்து இங்கே ஓடி இருப்பார், சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார், லண்டனில் பத்திரமாக இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, அன்னர் அப்படி தலைவர் அப்படி செய்திருக்க மாட்டார், எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் அண்ணே அப்படி செய்ய மாட்டேன், நான் அண்ணோட போயிடுவேன். ஸோ அப்பாவும் போனபடியாக நான் நினைக்கிறேன் திரும்பாலும் அது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எது எப்படியோ இருந்தால் தலைவர், இருந்தால் தலைவன், இருந்தால் இறைவன், அதை சொல்லி நான் சிங்களாக்களுக்கே சொல்லியிருக்கேன். எப்படி வசதி என்று உபயோகப்பட்டிருக்கேன் நான். நாங்கள் வந்து கபடு காக்கா இல்லை, நாங்கள் வந்து கொள்ளையடிக்கிற திறமை தோன்றிய எங்களுக்கு இன்னொரு அடையாளம் இருக்குது. அது எத்தனையோ வருடம் போனாலும் அந்த அடையாளமாக நான் வாழ்ந்துவிட்டே போவேன். ஒழிய 20 கோடியோ 10 கோடிக்கோ கிள்நொச்சியில் கரும்பு தோட்டத்துக்கோ ரீச்சா போன்ற இதுகளையோ செய்ய மாட்டேன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இதுதான் ராமநாதன் அர்ச்சனா. தூட்டுவோர் தோட்டட்டும், போட்டுவோர் போட்டட்டும். தேங்க்யூ.